இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சிஆர்டி டிவி இருக்கு. இந்த டிவியில என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா பிக்சர் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருந்துச்சு, அதாவது வெர்டிகலாக ஜம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட் எந்த செக்ஷனோட சேர்ந்ததுன்னா வெர்டிகல் செக்ஷனோட சேர்ந்தது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் நம்ம பிக்சர் டியூப்புடைய க்ரௌண்ட் இருக்கு இல்லையா, அவுட்டர் லைனில் இருக்கிற இந்த க்ரௌண்டு, அந்த லைனை நம்ம கரெக்டாக க்ரௌண்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு எந்த செக்ஷனில் இந்த பால்ட் வந்துச்சு அப்படின்னா வெர்டிக்கல் ஐசி உடைய நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னு ஒரு பின் இருக்குது. இந்த பின்னில் வந்து வோல்டேஜை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக போகணும், கான்ஸ்டண்ட்டாக போகாமல் ஒரு அன்பேலன்ஸாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பார்த்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அவங்க செட் பண்ண ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டு லெவலுக்குள்ளே அவங்க செட் பண்ணது. இந்த ஓல்டு கரெக்டாக அந்த 3.3 லெவல் வோல்டுக்குள்ளே இல்லாமல் அன்பேலன்ஸாக வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 3.3 வோல்டு இருக்கிற இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா 2.98 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 4 வோல்டு இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேலன்ஸாக மாறிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரியே மாறிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியே படம் வந்து உங்களுக்கு ஜம்ப் ஆகிட்டே தான் தெரியும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு போகக்கூடிய அந்த 3.3 வோல்ட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். இப்போ இந்த லைனை நான் செக் பண்ணுறதுக்கு அந்த ஐசிக்கு போகக்கூடிய அந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட் இருக்கு இல்லையா, அந்த லைனை நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பேலன்ஸாக வர்றதுக்கு இதில் காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎன்ஆர் டயோடு. அந்த ஜிஎன்ஆர் டயோடை செக் பண்ணி பார்த்து மாற்றி விட்டதில் இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. எலக்ட்ரானிக் பழுது நீக்குதலுக்கான குறிப்பு வேணும்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.